வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி. ஸோ பட்டாசு வெடிச்சாச்சு, வெடி வெடிச்சாச்சு, ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நம்ம டிவி போட்டு ஷோ பார்க்க வேண்டியதுதான் மிச்சம். ஸோ வந்து எப்போவுமே நம்ம தமிழ் கல்ச்சர் படி நம்ம இசையோடு ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மியூசிக் செலிப்ரிட்டிஸோட தான் நம்மளோட இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக ஃபன்னாக போகுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டியை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ தமிழில் மிட்டாய் படம் மூலியமாக தன்னோட சிங்கர் பயணத்தை ஆரம்பித்தாலும் தீராத விளையாட்டு பிள்ளைங்கிற ஒரு டைட்டில் கார்டு தான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் வினிதா சிவகுமார் மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, யுஎஸ்க்கு தீபாவளி விஷஸ் சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ இந்த உலகத்தில் தீபாவளி கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எஸ் மேம், ஆஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப சேஃபான தீபாவளி தான் கொண்டாடணும்னு ஒரு ரூல்ஸே இருக்குது. ஸோ எப்படி உங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ரொம்ப ப்ரொடக்டிவாக செலவு பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். மியூசிக் விஷயத்தில் நிறைய வேலை இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எதுவும் தெரியல, நிறைய வேலை பண்ணேன். ஓகே. ஸோ வந்து அந்த எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கிற ஒரு அப்டேஷன் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அது எதை நோக்கி போயிட்டுருக்கு? எனக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளேபேக் சிங்கராக அறிமுகமானேன், பட் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து பாடகையாக தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ எனக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ எப்போவுமே கம்போஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கம்போசிங் மியூசிக் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஸோ இந்த குவாரண்டைனே யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லுவோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஐ திங்க் ஃபார் மீ 2020 வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ். ஸோ எஸ் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த இயர் பெஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட நெக்ஸ்ட் செலிப்ரிட்டியை வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ட் வந்து தமிழ் சினிமாவில் பூவரசம் பிப்பிங்கிற ஒரு படம் மூலியமாக தன்னை மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தி இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் இவரோட சாங் தான் இப்போ எல்லாம் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அருள்தேவ் சார். எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த கொரோனா காலகட்டம்? மேம் சொல்லிட்டாங்க எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரியலாக வந்து 2020 வந்து நான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் போடும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏப்ரல்லையே எனக்கு வால் வாட்சர் ஃபிலிமில் இருந்து ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஆமாம். ஸோ எனக்கு இது வால் வாட்சர் ஃபிலிமில் இருந்து இவங்க ஹலிதா ஷமீம் அவங்களோட ஏழே படம் வந்து கமிட் பண்ணாங்க. ஸோ அதனோட இது வந்து ரீரெக்கார்டிங் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே போட்டாங்க. அதோட மூடி வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூன் ஜூலைல தான் வந்து நாங்க திரும்ப போய் அதை இது பண்ணோம். இப்போ மிருகா வந்து இதுக்கு ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ரிலீஸ் எப்போ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டிசம்பர். டிசம்பர்ல. ஆமா, இது இந்த நியூ மூவிஸ் இது அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க அலோ பண்ண உடனே. ஓகே சார். சோ உங்களோட அந்த ரெட்டஜட சாங் வந்து திடீர்னு வைரல் ஆகும் நீங்க நினைச்சீங்களா? இல்ல, நான் நினைக்கல. பட் ஆனா இப்போ அது ஒரு கிராமங்கள்லயும் சரி எல்லா விசேஷங்களையும் சரி அந்த பாட்டு இல்லாத இடமே இல்லன்னு தான் சொல்லணும். ஒரு தீபாவளிக்குலாம் வந்து பார்க்கணும் அந்த பாட்டை ப்ளே பண்ணி அனிருத்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஆமா, ஏன்னா காது குத்தா இருக்கட்டும் திருவிழாவா இருக்கட்டும் அனிருத் சார் வரைக்கும் போயிருக்கேன். பயங்கர எனக்கு ஹாப்பி. இது சவுத் சைடு எல்லாருக்குமே தெரியும், ரெட்ட ஜட கூப்பிடுது மொத்தமா. அது போக இந்த டான்ஸ் குரூப் எல்லாத்துலயுமே வந்து அந்த சாங் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த குவாரண்டைன்ல அது ஒரு பெரிய ட்ரீட்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து மியூசிக்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது சின்ன வயசுல, பட் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி அம்மா பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆமா, நான் சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ஒரு ஜிம்னாஸ்ட் அதனால எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் பாட்டு கிளாஸ் போக மாட்டேன்னு பலாரும். எங்கள் அம்மா அடித்த முதல் கடைசி வாட்டி அதுதான் எனக்கு. பலாரும் விட்டாங்க. ஷீ சட் பாட வருது இல்லை,
போனா என்ன தப்பு? பிகாஸ் எனக்கு டயர்டா இருக்கும் காலையில ரியாஸ் ஐ மீன் பிராக்டிஸ் போகணும், அப்புறம் ட்ரைனிங் இருக்கும், திரும்பி நான் கல்ச்சுரல்ஸ் போவேன். ஐ மீன் ஐ கோ சோ மெனி திங்ஸ் ஐ டு, ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ போயிட்டு பல்ட்டி அடிச்சுட்டு இருந்தவளை கூப்பிட்டு பாடுனா வந்து எப்படியான மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது வந்துருச்சு, அதான பெரிய விஷயம். அம்மா ஃபோர்ஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் போனேன். ஸோ காலேஜ் வரும்போது தான் அம்மா நடிச்ச அடியாக எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு. பிகாஸ் அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் போய் நான் நின்று பாடும் போது பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணும் போது தெரிஞ்சது, ஓகே உனக்குன்னு ஏதோ ஒரு மியூசிக்கில் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்துட்டு என் சபேஷ் புர்லி சார் தான் வந்து அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ கண்டிப்பாக பாடணுமா, எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேவே ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தாங்க. அந்த மிட்டாய் படத்தில் வந்து நானும் ட்ரெஸ் தான் ஒரு சாங் பாடணும், நெக்ஸ்ட் டேவே வந்து ரெக்கார்ட் பண்ண அப்படின்னாங்க. எனக்கு அதை பெரிய அருமெல்லாம் தெரியாது, நான் போவேன் பாடுவேன் வந்துடுவேன் அவ்வளோதான். பட் அன்னைக்கு ஐ ரியலைஸ் ஓகே மேபி ஐ ஹேவ் சம்திங், ஸோ ஐ ஹேவ் டு கண்டினியூ மியூசிக். ஸோ நேர்லேயே அம்மா அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத இன்னைக்கு வினைத்தா மேம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ சார், இன்னொரு விஷயம் முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும். அண்ட் வந்து நீங்கள் இந்த ஒரு வித்யாசாகர் சார் கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவத்தை ஒரு ஃபன்னியான மூமெண்ட் இருக்கும்ல, அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். எஸ்பெஷலி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த அன்பே சிவம் படத்தில் ஏதோ ஒரு உல்டா இது காமெடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது அன்பே சிவம் படம் ரீ ரெக்கார்டிங் அப்போ 3 படம் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, அன்பே சிவம், அப்புறம் தெலுங்குல ஜூனியர் என்டிஆரோட மூவி ரீ ரெக்கார்டிங், அப்புறம் மோகன்லால் அவங்க மீனா நடிச்சது ஒரு மூவி ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ மூணுமே வந்து அட் அ டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே ஒர்க் பண்ணுவோம், எல்லாமே இது பண்ணி அந்த ரீல் முடிஞ்ச உடனே செக் பண்ணிட்டு இமீடியட்டாக அதை வைண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்க்கு அனுப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து இவர் ஸ்ரீதர் சார் இருந்தார், ரஹ்மான், ஸ்ரீதர் சார் வந்து அங்கே இருந்தார். அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட்ஸ் அந்த இது வந்து கொடுத்து விட்ட உடனே, அசிஸ்டன்ட் பாய்ஸ் கொடுத்து விட்ட உடனே அந்த ஹார்டிஸ்க் வந்து போகும். போன உடனே ஒவ்வொன்றும் ஒரு எல்லாமே ஒரே கண்ட்ரோலில் இருக்குது, 3 படமும் அங்கே. ஸோ ஏதோ ஒரு இதில் கொலாப்ஸ் ஆகி மாறி போச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இது எங்களுக்கு எப்போ தெரியும்னா வந்து படம் ரெக்கார்டிங் நடந்து எல்லாமே அது 3 படமும் முடியுது. முடியும்போது வந்து அங்கே ஹைதராபாத்லேருந்து ஃபோன் வருது, சார் இங்கே இந்த ஒரு ஜூனியர் என்டிஆர் ஓடி வர்றதுக்கு ஒரு செல்லோ மியூசிக் ஒன்று போட்டிருக்கீங்களே, அது வந்து கரெக்டு தானா? ஆனால் அவர் ஸ்பீடாக ஓடி வர்றாரு, நீங்கள் மியூசிக் எல்லாம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நான் அங்கேருந்து சொன்ன உடனே, இல்லையே ஜூனியர் என்டிஆருக்கு வேகமாக ஸ்பீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்ததில், சரி அதை வந்து ஒரு மொபைலில் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னோம். செக் பண்ணி பார்த்ததில் என்னென்னா டோட்டலாக மாறி போயிருந்துருக்கு. அன்பே சிவமில் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு சீன் இருந்தோம், அதுக்கு செல்லோ சோலோஸ் இதெல்லாம் போட்டிருந்தது உல்டாவாகி அது படம் மாறி போய் ரீல் மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு கன்ஃபியூஷன் வந்து இதாகிடுச்சு. அப்புறம் தான் உடனே இமீடியட்டாக அன்பே சிவத்துலேயும் வந்து கரெக்ட் பண்ணி அது இன்டர்னலாகவே அது ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். அது பயங்கர அது, அதாவது வெளியில வந்து அது எவ்வளவு ஆயிருந்திருக்கும். ஆமா, என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், ஸ்லோவா போடுற விஷயத்த ஃபாஸ்டாவும் அழிக வேண்டியதுக்கு சிரிக்கிறதும் இவச்சா மக்கள் என்ன ஆவாங்க. நல்ல வேலை கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஸோ மேம், இன்னொரு க்வெஸ்சன் முக்கியமானது என்னதுன்னா, உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா சார் வந்து உங்களுக்கு தீராத விளையாட்டு பிள்ளை சாங் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்ததாகவும், அதுக்கப்புறமா வாய்ஸ் பிடிச்சி அகெயின் கால் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த சொல்லுங்க. கூட்டிட்டு போவேன் கார்த்திக்னு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அட்லீஸ்ட் நீ பாஸ்ட் அவே. ஓகே, சோ யுவன் கிட்ட போட்டு வந்துடலாம் ஒரு வாட்டி. நாங்க வரமாட்டேன் அடம்பிடிச்சேன். சிட்ஸ் லைக் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது யுவன் சங்கர் ராஜா சிட்டிங் தேர் இந்த கலசா ஸ்டுடியோவில் இருந்தார். அப்போ ஸோ அப்போ உட்காந்துருந்த டேபிளில் என்னை பார்த்தாரு. ஸோ சிடி கொடுக்க வந்திருக்கோன்னே அப்படியே பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாரு தெரில, ஸோ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வந்து பாடி காமிச்சிருக்கேன் நேர்லேயே அப்படின்னாரு. ஸோ நேரில் பாடி காமிச்சேன், அவர் எப்படி பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார், ஆ ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 2 டேஸில் எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரியாத விளையாட்டு பிள்ளை ரெக்கார்ட் பண்ணோம், நான் ஆண்ட்ரியா தன்வி ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சுட்டு அகெயின் 2 டேஸில் கால் பண்ணி கால் மி ஃப்ரெண்ட்னா சேதர் அலி எனக்கு கூப்பிடும் போதே சொன்னார், இது வந்து கண்டிப்பாக மதுஸ்ரீ சார் தான் சர்கம் அவங்க தான் யாராவது பாடுவாங்க,
பட் சும்மா நீங்க டெமோ இது ட்ராக் பாயிட்டு போங்கன்னார். சோ நான் ட்ராக் பாயிட்டு வந்துட்டேன். பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பண்ணல. அப்ப மூணாவது வாட்டி திரும்பி வந்துட்டு ஆதலால் காதல் செய்வீர் பாடுறதுக்காக சுசீந்திரன் சார் பாடுறதுக்கோ பாடுறதுக்காக போயிருந்தேன். அப்ப வந்து நான் பாட்டு கத்துக்கும்போது ஒரே நிமிஷம் இந்த பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து பிளே பண்ணி காமிக்கிறாரு. பயங்கரமா இருக்கு கேட்கும் போது, பிகாஸ் நான் பாடும்போது வெறும் லைக் த பேசிக் ட்ராக்ஸ் தான் இருந்தது, வெறும் ஒரு ஒரு ரிதம் மட்டும் தான் இருந்தார், எதுவுமே இல்லை. ஸோ கேட்கும் போது ப்ரோக்ராம் பண்ணி கேட்கும் போது ஐ வாஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ், நீ சார் நோ வாய்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் நைஸ். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் கொடுப்பாரு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் யுவன் சங்கர் ராஜா சார் கூப்பிட்டதே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நான் யுவனோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஆஃப்டர் ரஹமான் ஹாரிஸ் கூட இல்லை, யுவன் தான் ஃபோமி. அதுக்கப்புறம் தான் ஹாரிஸ் சார் ஃபோமி இருக்கு. யுவனோட அது அவரோட சிந்த் ப்ரோக்ராமிங்லாம் நான் அப்போவே எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். எப்படி இவரால் மட்டும் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, மற்றவங்களாலும் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். ஈவன் டெக்னிக்கலி ஐ குட் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம். ஸோ சார், உங்களுக்கு எப்படி மியூசிக்னா எப்படி சின்ன வயசுல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட், இல்லாட்டி மேம் அம்மா மாதிரி இப்போ நீ மியூசிக் போல உனக்கு சோறு கிடையாது? இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நான் மிருதங்கம் வந்து என்னோட 6 வயசுல நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் அது மிருதங்கம் கோர்ஸ். 6 வயசுலேயே மிருதங்கம்? மிருதங்கம் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஐ திங்க் நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து அக்காடமிஸ்ட்ன்றதுனால இது. ஸோ எனக்கு இன்னொன்று வீட்டில் தியானம் இருக்கும்ன்றதுனால அது வெஸ்டர்ன்றது வீட்டில் இது பண்ணிக்கிட்டேன். கர்நாடிக் ரொம்ப மாஸ்டர்ன்றதுனால மாஸ்டர் வச்சு சண்முகநாதன் என்னோட குரு. ஓகே. ஸோ நான் மிருதங்கம் வந்து நான் படித்தேன். அது 10 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு திருச்சி இது தாய்மானவர்கிட்ட ஓகே இது அரங்கேற்றம் நடந்துச்சு. ஓகே. அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட இது வந்து கீபோர்டுன்றது மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஸோ நான் வித்யாசாகர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்படியே நான் அது ஒரு 10 இயர்ஸ் போச்சு. பட் இப்போ அதையும் தாண்டி ஒரு சிங்கர் ஆயிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். அது என்னோட நண்பர் ஒருத்தர்னால தான் நான் வந்து அந்த மாதிரி ஆகிச்சு. இல்லை அது நிறைய சூழ்நிலைகளில் நான் சும்மா சாதாரணமாக நான் பெரும்பாலும் சிங்கர்ஸ் வச்சு தான் நான் இது பண்ணுறது. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை. சும்மா இந்த ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஸ்டைல் எச்சிய தமிழ் எச்சியன்னு ஒரு சாங் ஒன்று பண்ணோம். இப்போ ரெண்டாவது இன்னொரு ஆல்பம் ஒன்று பெண்ணே அப்படின்னு ஒரு சாங் ஒன்று, அவ்வளோதான். அது போக வந்து சின்னது இந்த கத்துக்குட்டி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன பிட் சாங்ஸ் வந்து பாடுவேன். அது நான் என்ன முதல் படத்துலேயே நான் பாடியிருப்பேன். இந்த ஹரிஹரன் சார் பாடின முத இதுவரை இதுவரை முகம் பார்த்தேன்னு ஒரு பட்டாப்பட்டியில் வந்துச்சு. ஓகே. அதில் சும்மா தொகையரை மட்டும் நான் பாடி வச்சேன். சூப்பர் சார், சூப்பர் சார். அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர வாழ்த்துக்கள். ஸோ மேம், உங்களோட இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன போயிட்டுருக்கு? அண்ட் வந்து நீங்கள் இப்போது மியூசிக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ப்ரொடக்ஷனில் போகிறேன் அப்படின்னு இறங்கியிருக்கீங்க. இதுவும் மியூசிக் தான், பட் பாட்டு எப்போவுமே பெருசாக நான் லைக் சார் நான் சான்ஸ் கேட்டு அந்த மாதிரி இல்லை. ஏதாவது வந்துச்சுன்னா ஐ சிங். யுவனுக்கு தான் ரெக்கார்டட் சம்திங் ரீசென்ட்லி, ஹரிச்சரன் நானும் டுவெட் பாடணும். ஓகே. அதை தாண்டி பெருசாக இப்போ ரீசெண்டாக யுவன் சாரோட ஐம் டூயிங் இட், பட் அதை தாண்டி ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் மியூசிக் பிகாஸ் இப்போ ஷபீர்னு ஒரு கம்போசர் இருக்காரு. ஸோ ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் ரைட் நவ். ஓகே. ஸோ அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போ வேர் டூயிங் சின்னம்னு ஒரு படம், அருண் விஜயோட 30th மூவி. ஸோ அந்த படம் ஒர்க் போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல தீபாவளியாக அமையணும். அண்டு இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, இன்னும் வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு எங்கள் வேந்த டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் நம்ம கூட ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எங்கேயும் எப்போதும் நெடுஞ்சாலை புகழ் மியூசிக் டைரக்டர் சி சத்யா சார் தான் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்களுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு? வெரி நைஸ், நல்லா போயிட்டு. குவாரண்டைன்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை யா, குவாரண்டைனில் நிஜமாகவே ஒரு ஃபேமிலியோடு இருந்தது. ஃபேமிலியோட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது தான் நிறைய தெரிஞ்சுது. அது இல்லாமல் மியூசிக்கலாகவும் நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு. கண்டிப்பாக, ஏன்னா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு பிஸியான ஷெடியூல் ஓடிட்டே இருப்போம். இந்த குவாரண்டைன் மட்டும்தான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைம்ல. ஆமாம் ஆமாம். ஸோ என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பர் சார், சூப்பர் சார். எப்படி போயிட்டு இருக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த நாங்க ரொம்ப பிஸின்ற மூவி. நாங்க ரொம்ப பிஸின்னு நீங்க பிஸியாவே தான் இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்க முடியலையே, ஓடிட்டே இருக்கீங்களே. ஆமா,
ஓகே சோ அரண்மனை 3 கூட போயிட்டு இருக்கேன் அரண்மனை 3 பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ராங்கி பண்ணிட்டு இருக்கேன் டைரக்டர் சரவணன் சாரோட ஓகே சோ அதலாம் இன்னொரு ஜாஸ்மின் அப்புறம் இன்னொரு எஸ் ஜாஸ்மின் நான் இத பத்தி நான் தனி क्वेश्चनே வச்சிருக்கேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஆமா அதுக்கு அப்புறம் எழில் சாரோட 1000 ஜென்மங்கள் ஜிவி பிரகாஷ் ஹீரோ பண்ணி அது பண்ணிருக்கேன் சோ அதலாம் பிரபுதேவா சாரோட டேல்னு ஒரு மூவி ஓகே ஆரம்பம் பண்ணிட்டேன் சோ எல்லாமே ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு சோ நாங்க ரொம்ப பிஸி தான் அப்ப உண்மையிலேயே நீங்க ரொம்ப பிஸி தான் போயிட்டு இருக்கு நீ வேற ஏமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஓகே சார் இப்போ ஜாஸ்மினோட அந்த சாங் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ எப்படி இத எப்படி பாக்குறீங்க யா ஸ்ரீராம் பாடினாலே அது ஒரு ட்ரெண்ட் தான் ஸ்ரீராம் பாடினாலே ட்ரெண்ட் தான் யா ஆமா ஒரு மேஜிக்கல் வாய்ஸ் சோ எந்த டியூன் கொடுத்தாலும் அவர் பாடா நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சும்மா சோ அதனால இந்த சாங் வந்து பயங்கர ஆமா அதனால இந்த சாங் சூப்பர் ஆயிருக்கும் சூப்பர் ஹிட் ஆயிருச்சு சோ நல்ல மெலடி கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அப்புறம் ஒத்த செருப்பு பேசியே ஆகணும் நம்பர் 7 சோ அந்த அனுபவங்கள் சொல்லுங்க ஒத்த செருப்பு வந்து நிஜமாவே லைஃப்ல எல்லாருமே ஏதாவது ஒரு மூவி பயங்கரமா ஒரு லேண்ட்மார்க்கா அமையும் அது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி அமைஞ்சது எங்கேயும் எப்பவும் அமைஞ்சது நெடுஞ்சாலையிலும் அது அமைஞ்சது மத்ததெல்லாம் ஒரு கமர்ஷியலா அமைஞ்சது பட் இந்த மூவி வந்து ஒரு ஒரு மியூசிக்கலான ஒரு மூவி ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து எஸ் கண்டிப்பா ஏன்னா பார்த்திபன் சாரும் மியூசிக்கும் மட்டும்தான் முழுக்க முழுக்க அதுல ரன் சோ அதுல மொத்தமே ஒரு 4-5 பேருக்கு தான் அதுக்கு கிரெடிட்ஸ் போற அளவுக்கு இருந்தனால மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லு बिकॉज அது அவார்டுக்கு செலக்ட் பண்ற அளவுக்கு அந்த பிஜிஎம் மியூசிக் பயங்கரமா வேற லெவல்ல இருந்துச்சு ஆமா ரொம்ப அதுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதும் பார்த்திபன் சாரோடைய அது தனித்துவம் தான் எப்பவுமே அவரோட சேர்ந்தாலே எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக ஒன்று மேஜிக் நடக்கும் ஸோ அதனால அவரோட சேர்ந்து இந்த மேஜிக் நடந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிருச்சு டெஃபினட்டாக பார்த்திபன் சார் தான் மேம் நீங்க ரொம்ப நாளா சார் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க ஸோ அதை மேம்கிட்டே நான் ஒப்படைச்சிடறேன் நீங்களே கேட்டுக்கோங்க எஸ் வினைதா என்னமா என்ன நீ கோர்த்து விட்டுகிட்டே இருக்க இல்ல கேம்பெயின் இல்ல ஐ திங்க் நீங்க கர்நாடிக் ஆக்சுவலி ட்ரெயின்டு அப்படி நான் கேள்விப்பட்டேன் ஆனா நான் ஒரு வாட்டி கேட்டது எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டீங்க சோ அது தெரியும் அது ரொம்ப தெரியாது ஓகே எனக்கு இருக்கணும் எப்படி இந்த மியூசிக்கோட இது சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்டடா ஏன்னா மேம் சார்லாம் பயங்கரமா ஒரு ஸ்டோரிலாம் சொன்னாங்க இருக்கும் பட் என்னோட மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணார் எங்கள் ஃபாதர் வந்து அவர் ஹார்மோனியம் பிளேயர் ஒரு ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவார் பட் அவர் ப்ரொஃபஷனல் அது கிடையாது அவருக்கு அதுதான் ஆசை ஒரு சிங்கராக வரணும் ட்ராமா இல்லை ஆர்டிஸ்டாக வரணும்னு ஆசை பட் ஃபேமிலி சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு நார்மல் லேபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவர் வந்து என்னை வந்து எப்படியாவது ஒரு கர்நாடிக் சிங்கர் ஆகணும் அவர் அப்போவே சின்ன வயசுலேயே என்னை வந்து பியூ சின்னப்பா பாகவதர் சாங்கு அப்புறம் டிஎன் சேஷகோபாலன் சாங்ஸு ஜேசா சாங்ஸு செம்பை வைத்தியநாத பாகவதர் சாங்ஸு இந்த செம்பங்குடி இந்த மாதிரி அரியக்குடி ராமானுஜம் இந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து நிறைய நான் கேட்பேன் ஓகே அந்த பாட்டு தான் என்னை கேட்க வைப்பாரு ஸோ அவருக்கு என்ன ஆசைனா கிளாசிக்கலாக ஒரு சிங்கராக வரணும் நான் அப்படின்ட்டு எங்கள் ரெண்டு அண்ணா இருக்காங்க ஒரு அண்ணா மிருதங்க ஒரு அண்ணா வயலின் ஸோ மூணு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவோம் நான் ஸ்கூல் படிக்கும்போதே கான்சர்ட்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேயே கோயிலில் சின்ன சின்னதாக ஸோ அதனால அந்த ஒரு பேசிக்காக அந்த கிளாசிக்கல் ட்ரெயின் எங்கள் அப்பா எனக்கு அந்த மாதிரி கொடுத்ததுனால
நிறையா குருமார்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து திரு நாஞ்சில் ராஜான்னு சொல்லிட்டு ஆவடியிலேருந்து எவ்ரி வீக் வந்து டூ டேஸ் ஸ்டே பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுப்பார். சாட்டர்டே சண்டே வந்து விளையாட போவே விட மாட்டாங்க என்ன. சோ ஃபுல்லா மொத்தத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிங்கர் ஆகணும்னா இந்த விளையாட்டு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா உட்காந்து ஸ்கூல் போறியா பாட்டு படிக்கிறியா அது மட்டும் தான். அப்படிலாம் கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல், எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் இல்ல. மேம்மே அப்படிதான் சொன்னாங்க, அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் தந்தாங்க அப்படினாங்க. ஆமா ஆமா, அது சின்ன வயசுல அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தனால தான் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்திருக்கோம். கரெக்ட், எங்க அப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணோம், அதெல்லாம் என்னோட எல்லா குருவுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் திரு போலகம் சாம்பசிவ ஐயர் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பல வருஷம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி சீதா நாராயணன் சொல்லிட்டு அவங்க கிட்டயும் நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சகசரநாம மாஸ்டர், அப்புறம் டிவிஜி சார், அப்புறம் தக்கேசி மாஸ்டர், இவ்வளவு பேர்கிட்ட வந்து நான் பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கலாய்க்கிறது ஜாலியான பர்சன்ட் கரெக்ட் தெரியும். பிகாஸ் ஐ ட்ராவல்ட் வித் ஹிம். அப்பதான் சொன்னாரு நீங்க பச்சை பாஸ்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பச்சை பாஸ்ல படிச்சுட்டு நான் ஒரு காம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சும்மாவா பாத்தீங்களா, அது வந்து அந்த கான்சர்ட் வந்த உடனே அந்த சும்மாவான்னு வந்துச்சுல. சோ நான் எடுத்து விடுங்க சார் அப்படியே. ஆமா, பின்ன பஸ்ல அப்படியே பண்ணிட்டு நாங்க எல்லாம் அத பஸ்ஸ தட்டிட்டு போலனா எங்களுக்கு தூக்கம். ரூட் தலை தான், எல்லாம் ரூட் தலை தான், நாங்க தான் தலை. சோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பச்சை பாஸ்ல படிக்கும்போது? பச்சை பாஸ்ல என்ன கிளாஸ்ல இல்லாம எப்பவுமே காம்பவுண்ட்லயே உட்காந்துருப்போம். பச்சை பாஸ் பேருக்கு தான் சேர்த்து விட்டாங்க, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அத்தபடியா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் தான், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட். ஆனா நிஜமாவே என்னுடைய காலேஜ்ல வந்து நிறைய, ஆக்சுவலா நான் என்சிசில வேற இருந்தேன். என்னோட காலேஜ் பையன் ஏர்விங்ல பரத்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பாஷியா ராமானுஜம் சொல்லிட்டு நேவியில் அவன் தான் பெஸ்ட் கேடட். ஸோ அப்புறம் வைஷ்ணவ காலேஜில் ஒரு பையன் வந்து ஏர்விங்கில் பெஸ்ட் கேடட் ஆனந்த் மேனன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எங்கள் காலேஜ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் எல்லாத்துலேயுமே, படிப்புலேயும் வேற லெவல், அரட்டையில மறக்க முடியாத சொல்லுங்க. இப்போ ஏழைன்ற ஒரு மூவி, அது வந்து சமுத்திரகாணி சார் அண்ட் மணிகண்டன், காலால ரஜினிக்கு பிரதர், சில்லுக்கருப்பட்டியில கூட ஹீரோவன் அவரு, அவர் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மூவி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இப்போ அடுத்தது வந்து ஒரு ஹலித சமயம் அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் மெட்ராஸ் டாக்கீஸ், அந்த சில்லுக்கருப்பட்டி படம் மூலமா நம்ம அறிமுகமானவங்க. ஓகே, அல்ல அதுக்கு முன்னாடி பூரசம் பிபி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர். வாவ், அதனால இது ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அடுத்தடுத்து 10 படங்கள் கிட்ட கைவசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. இல்லை, அது போக மலையாளம் ரெண்டு மூவி கமிட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தெலுங்குலையும் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சூப்பர் சார். நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா அடுத்து வேற லெவல்ல உங்களை நான் பார்க்கணும் கண்டிப்பா. சோ எல்லா லாங்குவேஜ் நோட்டீஸ், எல்லா அது ஆமா சார், எல்லா லாங்குவேஜ் ஆல் லாங்குவேஜ். இந்த வித்யாசாகர் சார் கிட்ட இருந்ததனால அவர்ட்ட இருக்கும்போது எல்லா லாங்குவேஜோட அந்த கல்ச்சர் வந்து நிறைய, நம்ம எல்லாம் டிடிஎஸ் ஏ மாத்தி விடுவோம், இதா இருக்கு சாங் மாத்த மாட்டோம். வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வெறும் சாங் மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு மாதிரி ஸ்பீடா டக் டக் டக்னலாம் முடிக்க முடியாது யாராலயும், அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுலாம அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எந்த மூவி யாருக்கு என்ன தேவைன்றதை ஈஸியா அதை கிராஸ் பண்ணி அதை ஈஸியா கொடுத்துருவாரு. ஒன் ஷாட்லயே அது ஓகே ஆயிடும்.
அந்த அளவுக்கு வெரி வெரி டாலன்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எல்லாராலயும் பண்ண முடியாது பெரிய விஷயம் அது கிரேட் கிரேட் அது வந்து ரீசன்ட்டா தான் நான் வந்து அந்த அனுபவ பட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ஸ்லோவா பண்றாங்க எவ்வளவு ஓபி எடுக்கறாங்க அவங்களும் புரோகிராமரா வெரி இது பண்றதனால சோ எனக்கு ரீசன்ட்டா வந்து ஐம் வர்க்கிங் வித் கம்போசர் ஷபீர் நவ சோ வி ஆர் I have started programming and we also hire programmers. ரீசன்ட்டா கேக்கும்போது யார் நம்ம ஊர்ல புரோகிராம் பண்றா இப்போ யார் அந்த மாதிரி ஃபாஸ்டா புரிஞ்சிக்கிறான் அப்படி சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது ரொம்ப முக்கியம் actually it's not an easy job to do கரெக்ட் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பெரிய விஷயம் ஆமா சோ அது என்ன எலிமெண்ட்ஸ் போடணும்னு அந்த ஸ்பாட்ல நமக்கு அது ஸ்பீடா வரணும் இல்லனா எல்லாமே சாங் மாதிரி ஆயிடும் கரெக்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாங் மாதிரி ஆயிடும் சோ அதுக்கு ஒரு தனி ஏனா லைக் லைக் வேற कंट्रीல பாத்தீங்கன்னா フィルム ஸ்கோரிங்க்கு கோட்ஸ்லாம் இருக்கும். இங்கலாம் யாருமே இங்கலாம் வந்து நம்ம ஏஸ்தெடிக்கலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மலாம் வந்து நம்ம பண்ணிட்டே இறக்குறேன்டா அப்படின இறக்குறதுதான். ஒரே படத்துல ஜாஸ் வரும், ராக் வரும், எல்லாமே வரும். ஆமா. சோ மல்டி ஜானர். ஓகே ஓகே சூப்பர் சார். சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த அரண்மனை இதெல்லாம் போயிட்டு இருக்கல. சோ அரண்மனை படத்துல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. யா சுந்தர் சி சாரோட பண்ணாலே பயங்கர ஸ்பீடு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணா அவ்வளோதான் மூவி ரிலீஸ் அப்படின்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இந்த மூவி இந்த நாக ரொம்ப பிஸின்றது பத்ரி டைரக்டர் சுந்தர் சி சாரோட ப்ரொடக்ஷன் ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் மூவி ஷூட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி இப்போ ரிலீஸ் அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அரண்மனை வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக முடிஞ்சது இந்த கோவிட் 19னால தான் கொஞ்சம் கேப் ஆமா இப்போ எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே சோ மூவி சீக்கிரமா வந்து ரிலீஸ் ஆகும் சோ சுந்தர் சி சார் படனாலே கொஞ்சம் அப்படியே ஃபன்னா போகும்ல கண்டிப்பா அங்க எப்படி எப்படி இருக்கு சார் இல்ல வந்து வர்க்னா வெள்ளக்காரங்கடா அப்படிங்கற மாதிரி இருக்குமா அதுவும் இருக்கணும் ஃபன்னும் இருக்கணும் ரெண்டும் இருந்தா தான் ஒட்ட முடியும் டெஃபினட்டா டெஃபினட்டா அவர் வந்து பயங்கர கிளியர் ஜட்ஜ்மென்ட் சாங் வந்து எப்படி இருக்கணும் ஸ்ட்ரிக்டா சார் ரொம்ப ஐயோ ரொம்ப ஜாலியாக இருப்பாரு ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலியாக தான் பேசுவார் நமக்கு அந்த டென்ஷனாகவே இருக்காது ஆக்சுவலாக அவரோட இருக்கும்போது எதுவுமே சாதாரணமாக சொல்லுவார் ரொம்ப டென்ஷன் படுத்தணும் சொல்ல மாட்டேன் ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக சொல்கிறேன் ஜாலியாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லது நான் ஜாலியாக தான் புரிஞ்சு ஜாலியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே சார் ஓகே சார் ஸோ இப்போ சத்யா சார் கிட்ட தான் கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்டே ஆகணும் ஏன்னா ஒத்த செருப்போட பிஜிஎம் ஸ்கோர் பற்றி பயங்கர ட்ரெண்டிங்காக பேசப்பட்ட நிலையில் இளையராஜா சார் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கண்டிப்பாக அது பார்த்திபன் சார் இருந்ததுனால தான் அந்த அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது ஏன்னா இளையராஜா சார் வந்து எந்த மூவியும் தனியாக வந்து அது மாதிரி பார்த்ததே கிடையாது மற்ற மூவி வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரோட மூவியை அவர் பார்க்க மாட்டார்ன்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து ஆல்ரெடி பார்த்திபன் சார் பண்ண கதை திரைக்கதை வசனமும் வந்து பார்த்தாரு அவர் மேலே இருக்க அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் அதுவும் நான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் அதுலேயும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு பண்ணல பட் அவர் முகம் சுழிக்காமல் இருந்ததே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட அது இல்லாமல் ஒத்த செருப்பில் வந்து இன்னும் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளவுதான் அவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம பயங்கர அப்ரிசியேஷன்லாம் ஒருவேளை இளையராஜா சார் மாதிரி தான் அடக்கமா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி எதுவும் நீங்க கத்துக்கிட்டீங்களோ அப்படிலாம் இல்ல நான் பச்சை பாஸ் ஸ்டூடண்ட் தான் நான் பச்சை பாஸ் ஸ்டூடண்ட் ஆனா இப்படி தான் சோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் ஹோ ஃபுல் மூவியை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு சோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன் வாங்கும்போது நானே கேட்டேன் கேட்கும்போது அவர் வந்து இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் அதுவே வந்து ஒரு பெரிய ஆமாம் இந்த லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா நான் இளையராஜாட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி அது அவர் வாயால் நான் பண்ண மியூசிக்காக அவர் வந்து தனியாக உட்காந்து பார்த்ததே என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் ஸோ பட் ஆனால் இளையராஜா சார் பற்றி கேட்டுட்டோம் இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் மேம் எஸ் ரெண்டு பேரும் சொல்லுங்க நோ ஷூஸ் நீங்க தான் சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க தான் கேட்டேன் அருதேவ் சார் ராஜா சார் ராஜா சார் வந்து எனக்கு எங்க அப்பாக்குலாம் ரொம்ப ஒரு பழகுன ஒரு பர்சன் சோ அதாவது மதுரையில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்கிறாருலாம் எங்க சொல்லியிருக்காங்க அது முதல்ல இந்த ஓல்டன் பீரியட் அந்த அது என்ன அவங்க கம்யூனிஸ்டில் இருக்கும்போது பிரதர்ஸாக இருக்கும்போது அந்த டைமில் வந்திருக்கிறதா ஏன்னா எங்கள் அப்பா வந்து அக்கார்டினிஸ்ட் டிவிஎஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆர்கனைசராக இருந்தாங்க அதனால அந்த மாதிரி
ஓகே சோ அதனால பாக்க வந்திருக்காங்க சோ அந்த ஒரு வகையில எனக்கெல்லாம் வந்து இளையராஜா சார் வந்து அதென்ன சொல்றது தெய்வம் மாதிரி நம்ம பார்க்கறோம் சோ அவரோட பாட்டுகள் இதழில் கதை எழுதும் நிறைய அது எவ்வளவு சாங்ஸ் வந்து நம்ம ரத்தத்துல ஊறி போன ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பா சோ ஆனா எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ணனும் அப்படி நான் நினைச்சு நான் வந்தது வந்து வித்யாசாகர்டே ஜாயின் பண்ணனும்ன்ற ஒரே நோக்கத்திலே அப்படியே வந்ததுனால நான் நேரா ஃபோக்கஸ் எல்லாம் வித்யாசாகர்லாம் நேரா அப்படியே அங்க போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி மதுரையில இருந்து வந்த உடனே அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் சூப்பர் 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 உங்களுக்கு அந்த கங்கை அமரன் சார்க்கு உள்ள ஒரு அவ்ளோ ஒரு ஒரு பிணைப்பு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சோ சார பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களே கண்டிப்பா கங்கை அமரன் சார பத்தி கண்டிப்பா சொல்லியாகணும் நம்ம நிறைய பேரை வந்து நோட்டீஸ் பண்ணி நிறைய பேரை சொல்றோம் ஆனா கங்கை அமரன் சார பத்தி அவருக்கு தனியாவே ஒரு விழாவே எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஒரு ஒரு சினி ஃபீல்டில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஆஸ் அ டைரக்டராக வந்து அவரை மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தவங்களே யாருமே இருந்திருக்க முடியாது கரகாட்டக்காரர் மாதிரியான அவ்வளோ பெரிய ஹிட்டு ஸோ ஆஸ் எ லிரிசிஸ்டாக வந்து இப்போ கூட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதழில் கதை எழுதும் நீலவான ஓடையில் என்ன மாதிரி சாங் உறவுகள் தொடர்கதை யாருக்குமே தெரியாது உறவுகள் தொடர்கதை நிறைய பேர் வந்து கண்ணதாசனா கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் அவரோட மியூசிக் வாழ்வை மாயம் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் அந்த ஒரு மூவி தான் சொல்றேன் அவ்வளோ மூவி எல்லாமே ஹிட் மறுக்க முடியாத படங்கள் இதெல்லாம் ஆமா சோ இந்த மாதிரியான ஒரு லெஜெண்டோட வந்து நான் வந்து ஒரு பெர்மனன்ட் கீபோர்ட் பிளேயரா இருந்தேன்னு சொல்றதுக்கே நான் ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன் சோ அவருக்கு நான் இந்த டைம்ல வந்து நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவரோட கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க ஆமா எத்தனை வருஷம் அவரோட நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப என்ன ரொம்ப பர்சனலாக ரொம்ப இதுவாக தான் என்னை பார்த்துப்பாரு ஸோ அவரோட டிவோஷனல் ஆல்பம்ஸ் எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து அவரோட நான் பல வருஷம் கீபோர்ட் பிளேயராக வந்து என்னை நிறைய விஷயங்களில் வந்து என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நிறைய பேர் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதே இல்லை நான் மியூசிக் டைரக்டராக ஆகிறதுக்கு முன்னாடியே இளையராஜா சாரோட திருவாசகம் வந்து ரிலீஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரெஸ் மீட் வச்சாங்க ஓகே அது வந்து எல்லாம் அப்போ வந்து எம்எஸ்வி சார் ஏ ஆர் ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் இளையராஜா சார் அன்னைக்கு வந்து வைரமுத்து சார் கூட வர்றதா இருந்துச்சு அன்னைக்கு அந்த மாதிரி ஸோ ஹோல் மீடியாவும் அங்கே இருந்துச்சு ஒன்லி இந்த மாதிரி சுஜாதா சார்லாம் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து கங்கை அம்மன் சார் வந்து என்னோட ஸ்டுடியோ நான் ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுருந்தேன் அந்த ஸ்டுடியோவில் இந்த மதர் ஆல்பம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் டெய்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அங்கே தான் இருந்தார் என்னோடய ஸ்டுடியோவில் தான் இருப்பார் எப்போவுமே ஸோ அன்னைக்கு வந்து திருவாசகம் இந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க ஸ்பெஷலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு நான் அந்த ஃபங்க்ஷன் போகிறேன் நீயும் வா சத்யா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு எனக்கு பயங்கர ஆசை நம்ம இசைஞானியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க எம்எஸ்வி வராரு இவங்க எல்லாருமே வராங்க நான் உன்னவா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் டவரே சொன்னேன் உடனே சரி எல்லாம் கிளம்பி பயம் இல்லை பயங்கர ஜாலி ஆயிடுச்சு அவங்க ஸோ பென்ஸ் பார்க்கில் தான் நடந்துச்சு டி நகரில் ஸோ அவரோட போயிட்டேன் அங்கே போயிட்டு எல்லாருமே பயங்கர பிஸியாக இருந்தாங்க நான் கொஞ்சம் ஷை டைப் ரொம்ப வரமாட்டேன் மிங்கிள் ஆக மாட்டேன் கொஞ்சம் ஓரமாகவே நின்றுருப்பேன் இவர் நான் ஓரமாக நின்னோடனே இல்லை எங்கே போகிறேன் எங்கே போகிறவான்ட்டு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எல்லாரும் மெயினாக உட்காந்துருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் அப்பவும் வரல எனக்கு எப்படி போய் அங்கேருந்து எல்லாம் கத்துறாரு சத்யா சத்யா சத்யான்னு கத்துறாரு எல்லாரும் எல்லாருமே ரஹ்மான் சார் எல்லாம் பாக்குறாரு யாரு சத்யா யாருந்து சத்யா எம்எஸ்வி எல்லாரும் பாக்குறாங்க பார்த்தோன்னா அது என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னை பின்னாடி நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ எனக்கு இப்பதான் ரீசெண்டா எனக்கு கிடைச்சது அது கூட தாஜ் நூர் சார் எனக்கு அனுப்புறாரு அப்பதான் அந்த போட்டோ நீங்க ரீசெண்டா Facebookல பார்த்தீங்க பழைய போட்டோ இல்ல அது ஆமா சோ அந்த அளவுக்கு கங்கை அமரன் சார் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ் இல்லையா ஆமா சோ மேம் நீங்க சொல்லுங்க ரஹ்மான் சார்
ஏனா மியூзик உலகத்துல ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் தூன்னு சொல்லலாம் சோ சார் பத்தி சொல்லுங்க சார் பத்தி சொல்றேன் சின்ஸ் இவங்க எல்லாம் ராஜா சார் பத்தி பேசுறதால நான் சொல்லிடுறேன் பட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட முதல் ஆல்பம் வந்து மே மாதம்ங்கற அந்த கேசட் இருக்கும்ல ஏன்னா நான் பிறந்த டைம்ல அதுதான் அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட திங்க இப்ப 4-5 வயசு நினைக்கிறேன் எனக்கு இப்போ எங்க அம்மா நிறைய அந்த கேசட் வாங்கி கொடுப்பாங்க அப்ப வந்து எனக்கு என்ன இது மியூசிக் அப்படி பயங்கரமா சோ நான் ரஹமான் பாட்டை கேட்டு தான் வளர்ந்தேன் சோ எனக்கு அப்ப ராஜா சார் யாருன்னு தெரியாது ஒரு பாட்டு நான் கேட்டது கிடையாது பட் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ராஜா சார் பாட்டை போய் திரும்பி கேட்குறேன் அப்போ இது யாருடா இந்த மாதிரி டெக்னிக்கலா வேற மாதிரி பண்றான் சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சோ எனக்கு வந்து லிட்டரலா இப்படி நடந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த ரெவல்யூஷன் பார்த்தது நான் திரும்பி அங்க போறேன் எல்லாருக்குமே அந்த அப்படிதான் கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரான்சிஷன் தான் இருந்திருக்கும் பட் ஆனா அது பயங்கரமா வியப்பு எனக்கு சோ டெக்னிக்கலா ஒருத்தர் இப்படி பண்ண முடியும் ஐ மீன் மியூசிக்கலி ஆனா வந்துட்டு தியோரட்டிக்கலி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒருத்தர் வந்து மியூசிக் பண்ண முடியும்ன்ற வந்து ஒரு ராஜா சார் சோ நான் 7 வயசு என்னமோ இருக்கும் போது எங்க அப்பா வந்துட்டு மலையாளத்துல ஒரு படம் பண்ணாரு அப்ப ராஜா சார் தான் மியூசிக் பண்ணாரு அதுக்கு சோ அப்ப வந்து ஒரே ஒரு நாள் ஸ்டுடியோ கூட்டு போனாங்க அப்ப எனக்கு அவர் யாருன்னு தெரியாது நான் சொன்ன மாதிரி ரேமான் சார் கேட்டு வளர்ந்தேன் நேரா பாடனே ஹாய் அப்படி சொன்னாங்க எங்க அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க சோ அவர் என்ன கூப்பிட்டு பாடுறியா எனக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு ராஜா சார் சோ அப்பவே ராஜா சாருக்கு பாட மாட்டேன் அவர் கேக்குறாரு அவன் கேரி மியூசிக் பிடிக்கும் ரஹமான் ஓ எவ்வளவு தைரியம் இல்ல எனக்கு அப்ப தெரியாது இல்லையா எனக்கு நிஜமா தெரியாது பட் ஆனா அவர் என்ன மடியில உட்கார வச்சு கொஞ்சிருக்காரு சோ எனக்கு அது வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்திருக்காரு கேட்டாரு பாடுறியா அப்படின்னு பாடினா காமிச்சிருக்கேன் அவருக்கு பாடி காமிச்சனே பாடுறியான்னு கேட்டப்ப நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு மடியில இருந்து இறங்கி ஓடி வந்துட்டேன் எனக்கு ராஜா சரோட இருந்த ஆனா இப்ப வந்துட்டு எனக்கு அது குழந்தனால நம்ம மன்னிச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து அவரை பார்க்கும் போது நான் யோசிக்கும் போது அவரை பார்த்தேன்னே எனக்கு பேச பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனஸ்ட்லி இஃப் சம்படி ஆஸ்க் மீ என்னோட ஃபேவரட் வில் பி ஆல்வேஸ் ரஹமான் பிகாஸ் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு ரஹமான் அவங்க வருவாரு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி நான் முருகதாஸ் சார்கிட்ட நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா எங்கேயுமே போதும் நான் பண்ணதுனால நான் முருகதாஸ் சார் ட்ரை பண்ணேன் சார் வரேன்னு சொல்லிட்டாரு ரஹ்மான் சாரும் அங்கே வரேன்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு அதே மாதிரி வந்தாங்க ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு கமலா தியேட்டரில் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது ஸோ அதுக்கப்புறம் சாங் எல்லாம் கேட்டுட்டு ஸ்டேஜில் பேசும்போது சும்மா 2-3 பேர் தான் சொன்னாங்க சத்யா மியூசிக் இஸ் வெரி குட் இஸ் வெரி ப்ராமிசிங் சவுண்ட்ஸ் வெரி நைஸ் அந்த மாதிரி ஏதோ சொன்னார் ஸோ அதுவே போதும் ரொம்ப சொல்லணும் தேவையில்லை ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் சே சம்திங் பிகாஸ் இப்போ வந்து ஐ திங்க் Tamil film industry has is very very promising because it has amazing music composers like you guys enak vandu romba romba nadula illa to be honest ungalku theriyum nadula perasa illa ipo pathinga vechukonga so many good composers not just so many composers so many good promising composers na epovume solva see sathya enak romba pidikum arul dev music na ketiruken romba romba promising ah irukku and lot of people achu nalla pannit irukkaru nivas prasanna is doing really well so many people are good so thank you legends interview pandradhukku naan dhaan sir kuduthu vechirukkenu neenga pa பேசுறீங்க பாடுறீங்க எல்லாம் பண்றீங்க நான் ஐ திங்க் மத்த ஸ்டேட்டுக்கும் தெரியும் ஐ திங்க் தமிழ்நாடு ஹஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராமிசிங் டைம்ஸ் ஆஃப் மியூசிக் ரைட் நவ ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் இட் ஷட் பீ ஸ்போக்கன் அபௌட் அப்படி நான் நினைக்கிறேன் அதனால ஐ வாண்ட் டு சே இட் ஸோ ஓகே நம்ம ஃபைனலி வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வேந்த டிவி சார்பாக உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஸோ சத்யா சார் அவர்களுக்கு ஓகே தேங்க்யூ எஸ் தேங்க்யூ முழுக்க சந்தோஷமா அமைய வாழ்த்துக்கள் சோ நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பிஜே சார் பை